மேலும் நேற்று திரைப்பட தொழிலாளர்களுக்கு நடிகர் திரு சிவகுமார், திரு சூர்யா, திரு கார்த்திக் அவர்கள் குடும்பத்தின் சார்பில் 80 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாங்கள் மார்ச் மாதத்தில் திரைப்பட கலைஞர்கள், திரைப்பட தொழிலாளர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம். வேண்டுகோள் விடுத்த சில வினாடிகளிலே 10 லட்சம் ரூபாய் நாங்கள் நிதி வழங்குகின்றோம் என்று முதலில் அறிவித்தார்கள். அவர்கள் அறிவிப்பால் ஏறக்குறைய ஒரு 5 கோடி ரூபாய் மேல் எங்களுக்கு அப்போது அனைத்து தரப்பிலிருந்தும் நிதி வழங்கப்பட்டது. இந்த 6 மாதத்திற்கு திரைப்பட தொழிலாளர்கள் ஓரளவுக்கு பசியின்றி பட்டினியின்றி வாழ்கின்றார்கள் என்றால், இந்த 5 கோடி ரூபாய் அனைத்து தொழிலாளர்களுக்கும் அரிசியாகவும் உணவுப் பொருட்களாகவும் பிரித்து வழங்கப்பட்டு இன்று பசி கொடுமையினால் மரணம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டது. இதற்கு நிதி வழங்கிய அனைத்து கலைஞர்களுக்கும், அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும், அனைத்து இயக்குநர்களுக்கும் நிதி வழங்கி அனைத்து பொதுமக்களுக்கும் நல்லதையும் படைத்த அனைத்து மாந்தர்களுக்கும், மனிதநேயமிக்க மாந்தர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்பொழுது நேற்று மீண்டும் 2வது முறையாக 80 லட்சம் ரூபாய் நிதி வழங்கியுள்ளார். இந்த நிதி ஏறக்குறைய 20,000 தொழிலாளர்களுக்கு, அனைத்து தொழிலாளருக்கும் 400 ரூபாய் என பிரித்து வழங்குவது என முடிவு செய்துள்ளோம். வருகின்ற திங்கட்கிழமை முதல் அனைத்து தொழிலாளர்களுக்கும், சம்மேளனத்தில் அங்கம் வகிக்கின்ற சங்கங்களில் உறுப்பினராயுள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் 400 ரூபாய் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் சங்கங்கள் மூலமாக செலுத்துவது அல்லது நேரடியாக செலுத்துவது என முடிவு செய்துள்ளோம். இந்த 20,000 தொழிலாளர் சார்பில் மீண்டும் ஒரு முறை நடிகர் சூர்யா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தான் வந்து ஒரு முக்கியமான நோக்குக்கு இதுவாக இருக்கும். ஆனால் இப்போ எங்களுக்கு தெரியுது, தேட்டர் திறந்தால் நாங்களே போக மாட்டோம் போ, அந்த பயம் இருக்கு இல்லைங்களா? அப்போ நாங்களே வந்து நடக்காத ஒன்றை கேட்டு அது அரசுக்கு ஒரு நிர்பந்தம் வைக்கிறத விட எங்களுக்கு இன்னொரு, இப்போ வந்து கட்டுக்குள்ளே இறங்கி இப்போ வந்து அது குறைய ஆரம்பிச்சிருக்கு. குறைய ஆரம்பித்த பிறகு வந்து இப்போ இது செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து அதை கேட்க ஆரம்பிக்கலாம். அப்போ இது எப்படி போகுது, இதனோட இது எப்படி போகுது, அந்த வீச்சு கம்மியாக இதே இப்படியே குறைய ஸ்டேஜில் வந்துடுச்சா இல்லை வந்து குறைஞ்சி மறுபடியும் ஏறுதா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அது அந்த கோரிக்கை, ஏன்னா கோரிக்கை வைக்கும்போது நமக்கே அது வந்து சரியாக இருக்கும்னு முதல்ல எங்களுக்கு தோணும். இப்போ இந்த கோரிக்கையை கூட வந்து இது சரியான நேரம் இப்போது அப்படிங்கிறதால இந்த கோரிக்கை வைக்கிறோம். அரசுக்கு ஒரு நிர்பந்தம் இல்லாமல், பொதுமக்களுக்கும் எங்கள் மேலே ஒரு அவசரம் இல்லாமல் அப்படி எங்கள் கோரிக்கை இருக்கணுங்கிறது எங்களோட நிலைப்பாடு. சார் நீ அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார், வந்து ஒரு நாளைக்கு வந்து 25,000 பேர் இருக்காங்க, அதில் வந்து 15,000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட குறைந்தபட்ச சம்பளம் 1,000 ரூபாய், அதிகபட்ச சம்பளம் 5,000 ரூபாய். அப்படி ஒரு 2,000 ரூபாய் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 15,000 பேர் 2,000 ரூபாய்னா 3 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து தொழிலாளருக்கு இழப்பு. இதில் இயக்குநர்களுக்கு, நடிகர்களுக்கு வந்து அது பார்த்தா அது வந்து 100 கோடி வரும். அப்படி வச்சுன்னா இப்போ வந்து 200 நாள் ஆயிருக்கும் வச்சுங்க, 200 × 3 = 600 கோடி ரூபாய் தொழிலாளர்களுக்கு இழப்பு. ஒரு 400 கோடி ரூபாய் வந்து இயக்குநர்களுக்கு, நடிகர்களுக்கு, இசை கலைஞர்களுக்கு, அது மாதிரி வந்து ஒப்பந்தத்தில் பணிபுரிகிற கலைஞருக்கு ஒரு 400 கோடி வரும். ஒரு 1,000 கோடி ரூபாய் வந்து தயாரிப்பாளர்கள் இல்லாமல் எங்களோட இழப்பு வந்து 1,000 கோடி ரூபாய் இது வரைக்கும். விஞ்ஞானத்தோட வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது, அது எல்லாம் ஒரு சுமூகமாக உட்காந்து பேசி எப்படி பண்ணிக்கலாம், எப்படி வந்து பைக்கு போகிறதுக்கு ஒரு வழி, கார் போகிறதுக்கு ஒரு வழி, ட்ரெயின் போகிறதுக்கு ஒரு வழி, பஸ் போகிறதுக்கு ஒரு வழின்னு வந்து நம்மளாக பிரிச்சுட்டு எதையும் யாரும் மோதிக்காமல் பயணம் பண்ணுறோமோ அது மாதிரி வந்து திரைப்படங்களில் வந்து வெளியிடலாம், ஓடிடியில் வெளியிடலாம், தொலைக்காட்சிகளில் வெளியிடலாம். இதையெல்லாம் முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா மக்களுக்கு வந்து பொழுதுபோக்கு தேவைப்பட்டுகிட்டே இருக்குது. அவங்களுக்கு திரையரங்கில் தான் வந்து படம் பார்க்கணுன்னா இப்போ வந்து 60% ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ அவங்க எங்கே பார்க்க விரும்புகிறாங்களோ, முன்னாடி வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுருந்தாங்க, இன்றைக்கி வீட்டுக்குள்ளே வந்து ஹோட்டல் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அது தவறுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஹோட்டலும் இருக்கணும், ஹோட்டலில் இருந்தால் தான் வீட்டில் போய் சர்வ் பண்ண முடியும், ஒரு வீட்டில் சர்வ் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதல் இல்லாமல் அது வந்து சிறப்பாக அதை வந்து ஷேர் பண்ணி அதை வந்து எல்லோரும் நல்லா இருக்க மாதிரி ஒரு வழியை எல்லோரும் உட்காந்து பேச முடிவெடுக்கும். திரைப்படத்துறையில் நல்ல நிலைமையில் உள்ள கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர் நடிகைகள் வருடத்துக்கு ஒரு நாளை ஒதுக்கி தந்தால் இந்த தொழிலாளர்கள் அனைவரும் பசியின்றி வாழ முடியும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் வேண்டுகோளை ஏற்று நமது தொழிலாளர்களை காப்பாற்றுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கனம் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம். வருடத்துக்கு ஒரு நாளை தாருங்கள் என்றதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு நாள் என்ன பண்ண போறோம் அதுதான் நம்ம. இப்போ வருடத்துக்கு அவங்க ஒரு நாள் கொடுத்தாங்கன்னா எல்லாரும், இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு நாள் கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு ஃபங்க்ஷன் யாராவது கூட்டும்போது அவங்க டொனேஷன் வாங்க, அந்த டொனேஷன் நாங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ஒரு நாள் இருந்து ஒரு ஷூட்டிங்கில் ஒரு நாள் அவங்க ஒர்க் பண்ண நல்லா இருக்கும்னு நினச்சாங்கன்னா அந்த ஒரு நாள் வாங்கி கொடுக்கலாம்.
இது போன்ற அந்த ஒரு நாள் எப்படி ஒரு ஒரு ஆர்ட் ஃபிலிமில் நடிக்க சொல்லலாம், ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஒரு கேமராமேன் போது பி சி ஸ்ரீராம் இருக்கார், அவர் பண்ணால் சிறப்பாக இருக்குன்னா அவர் ஒரு நாள் எங்களுக்கு கொடுத்தாருன்னா அதை வச்சு நாங்கள் வந்து அந்த ஆட் கம்பெனிஸ் கிட்ட அந்த அவங்களோட ரெமுண்டேஷன் நாங்கள் வாங்கிக்கலாம். இது போன்ற வருடத்துக்கு ஒரு நாள் யாரில் யார் பேரெல்லாம் வந்து பிரபல்யமாக இருக்கோ, யாரெல்லாம் வந்து விற்பனையாகக்கூடிய நிலையில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து ஒரு நாள் வருஷத்துக்கு கொடுத்தாங்கன்னா எந்த குறையும் இல்லாமல் இந்த திரைப்பட தொழிலாளர்கள் வரும். இப்போ அவங்க ஒரு கோடி கொடுத்தாரு, ஒரு கோடி கொடுத்தது சந்தோஷம், ஆனால் ஒரு நாளை கொடுத்தாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாளை கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு ஆடோ ஒரு இதோ எப்படியோ அதை நாங்கள் இது பண்ணிக்க முடியும், யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதனால் நடிகர் நடிகை குறிப்பாக நடிகர் நடிகர்கள் இயக்குநர்கள் ஒளிப்பதிவாளர்கள் இசையமைப்பாளர்கள் நீங்கள் தயவுசெய்து உங்கள் வாழ்நாளில் வருடத்துக்கு ஒரு நாளை எங்களுக்காக கொடுங்க. 365 நாள் உங்களுக்காக வந்து உழைக்கின்ற தொழிலாளர்களுக்காக வருடத்துக்கு ஒரு நாளை எங்களுக்காக ஒதுக்கி தாருங்கள் என்பதை பணியொன்பற்றும் கேட்டுக்கொள்கிறேன். இதை நேரடியாக வந்து கார்த்திக் சூர்யா கிட்ட கொடுத்துருக்கோம், கமல் சார்கிட்ட கொடுத்துருக்கோம், மறுபடியும் எல்லார்ட்டும் எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் எல்லோரும் கடிதம் எழுதியிருக்கோம். இப்போ கொரோனா இருக்கிறதால அவங்க நேரடியானால் இதை வந்து இது மூலம் அனுப்பாமல் நேரடியாக கொடுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். எப்போல்லாம் சந்தர்ப்பம் வருதோ இந்த கடிதம் எழுது 6/8/2020 எழுதியிருக்கோம் இந்த கடிதம். அனைவருக்கும் நேரடியாக பார்க்குற போது ஒவ்வொருத்தரையும் நாங்கள் வந்து சந்தர்ப்ப வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லார்ட்டும் இந்த கடிதம் கொடுத்துட்டே இருக்கோம். இது நடந்துருச்சுன்னா ஒரு இப்போ 5 கோடி ரூபாய் இருந்தால் ஒரு மாதத்துக்கு இங்கே 25,000 பேருக்கு வந்து அரிசியும் உணவுப் பொருளும் கொடுத்துருங்க. அவங்க வாடகை கட்டுறாங்க, அதில் அவங்களோட விஷயம். இந்த 25,000 பேருக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபாய் இருந்தால் வந்து எல்லாருக்குமே வந்து ரைஸ் அண்டு இந்த ப்ரொவிஷன்ஸ் நாங்கள் சப்ளை பண்ணுவோம். அந்த 5 கோடி ரூபாய் ஒரு விஷயம் இல்லை, 12 பேர் கொடுத்தா போதும், ஒரு வருஷத்துக்கு 12 பேர் இருந்தால் போதும். இதுதான் இது சின்ன ஒரு கால்குலேஷன். இதை எல்லாரும் மைண்டில் ஏற்றிக்கிட்டு உங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளில் வருடத்துக்கு ஒரு நாளை எங்களுக்காக ஒதுக்கி தாருங்கள். நன்றி. நாங்கள் வேலை வாய்ப்பு தான் கேட்க முடியும், வியாபாரத்தை தயாரிப்பாளர்களும் அது தயாரிப்பாளர்கள் பண்ண வேண்டிய வேலை இல்லைங்களா? நாங்கள் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கேட்க முடியும், விற்பனையை வந்து தயாரிப்பாளர் தான் பண்ணணும். அவங்களுக்கு உதவி பண்ணலாம், நாங்கள் அவங்க வந்து ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா அதுக்கு நாங்கள் உடனிருந்து ஒத்துழைக்கலாம். தவிர அந்த வேலையை நாங்கள் பண்ணக்கூடாது, நாங்கள் முதலாளிகள் இல்லையா, தொழிலாளிகள் நாங்கள், எங்களுக்கு வேலை வாய்ப்பு தான் நாங்கள் கேட்க முடியும். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரே கல்லில் 2 வாங்க. ஆமாம், 2வது வாங்க. அதாவது நன்றி, எல்லாருக்கும் வணக்கம். நமது நடிகர் சூர்யா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையை செஞ்சுருக்காரு. நமது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு கடந்த ஆண்டு கூட நாங்கள் இந்த மாதிரி தீபாவளிக்கு எல்லாத்துக்கும் துணி எடுத்து கொடுக்கணுன்னு என் சார்பாக எடுத்து கொடுத்துறாங்கன்னு சொன்னார். உடனே 10 லட்சம் ரூபாய் கடந்த ஆண்டு அவர் அனுப்பி தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வந்து தீபாவளிக்கு பேண்ட் ஷர்ட்டு ஸ்வீட்டு காரமெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம். ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம தொழிலாளர் அமைப்புக்கு வந்து 80 லட்சம் ரூபாயும், அது இல்லாமல் இந்த வருஷமும் நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்க அங்கிள்னு சொல்லிவிட்டு நம்ம இயக்குனர் சங்கத்துக்கு 20 லட்சம் ரூபாய் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் சூரரை போற்று திரைப்படம் மூலமாக வருகின்ற வருமானத்தில்னு அவர் ஏதோ அனௌன்ஸ் பண்ணாரோன்னு, அது வருமானம் வந்து தான் இன்னும் ரிலீஸ் பண்ணாங்களோ இல்லையோ, பட் அதுக்கு முன்னாடியே லாபத்தில் எங்களுக்கு பங்கு கொடுத்த சூரரை போற்று பட தயாரிப்பாளரும் நடிகரும் ஹீரோவுமான திரு சூர்யா என்கிற சூரரை நாங்கள் போற்றி வாழ்த்தி நன்றி கூறி வணங்குகிறோம். நன்றி.